பிகாஸ் நாடோடிகள் நான் ரொம்ப பெரிய ஃபேன், நாடோடிகள் பார்ட் ஒன்னுக்கு. ஸோ பார்ட் டூ நான் நடிக்க சொல்லி கணிசர் கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட்டில் வந்து ஹீரோயினுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது, எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கணிசர். கணிசர் இஸ் மோர் லைக் ஃபேமிலி, ஏன்னா எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அண்ட் கணிசருக்கு நான் கோ டு பர்சன் நிற்பாங்க, யாராவது ஒரு விஷயத்த சொல்லி ஷேர் பண்ணணும் அப்படின்னா. ஸோ அதனால எனக்கு மோர் ஆஃப் டைரக்டர்ன்றதோட வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால நிறைய தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன். அண்ட் சசி சார் தோழர், ரொம்ப ஸ்வீட்டான ஒரு கோஸ்டர் நான் ஒர்க் பண்ணதில். அண்ட் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க, ஆனால் வந்து அவங்க பயங்கரமான மெம்ஸ் வச்சுருப்பாங்க, வடிவேலு சரோட மெம்ஸ். அது எப்படி கரெக்டான டைமில் வரும்னு தெரியாது, கரெக்டான டைமில் வரும். ஸோ த்ரூ மெம்ஸ் வந்து அவர் பயங்கரமாக கலாய்ப்பார் எல்லாத்தையும். பட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது நாடோடிகள் டூவில் வந்து அவரோட செகண்ட் வேர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அண்ட் நிறைய டான்ஸ் பண்ணாங்க, அண்ட் நிறைய ஃபைட் பண்ணாங்க. ஸோ இந்த படம் வந்து அவர் கமர்ஷியலாக ஒரு பெரிய கம் அப் மூவியாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் அதுல்யா என்னோட டியர் ஃப்ரெண்ட், இந்த படத்தில் இவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க, உங்கள் சமயம் போலே பண்ணுங்க. ஸோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஒரு கோஸ்டார் கேர்ளாக இருக்கும்போது அப்படின்னு ஒரு நிறைய கேள்வி வரும், பட் அது எதுவுமே இல்லை, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அண்ட் மை டூட் ஏகா சார், அவரோட ஃபோட்டோகிராஃபி வந்து பிச்சு எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம், பயங்கரமான ஒரு கிளாரிட்டி, கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இல்லை அவங்கள ஓட்டுறாங்க நிஜமாக, அவங்க நல்லா பண்ணாங்க, டூட் சூப்பராக பண்ணாங்க. என்னை ரொம்ப ரொம்ப ஃப்ரேம்ஸும் ரொம்ப அழகாக காமிச்சாங்க. நான் ஒரு ஷார்ட்டே வந்து ஒரு ஃப்ரீஸ் பண்ணி அந்த ஷார்ட்டை நான் போஸ்ட் பண்ணலாமான்னு கணிசர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு போஸ்ட் பண்ண ஒரு ஷார்ட்டெல்லாம் இருக்குது, அது எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஷார்ட். அது ட்ரைலர்லேயும் வந்திருந்தது. அண்ட் ஜஸ்டின் பிரபாகர் சரோட மியூசிக், எனக்கு அவரோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும், மெலடிஸ் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. இந்த படத்தில் பர்டிகுலராக வந்து ஏன்னா நாடோடிகள் பார்ட் ஒன்க்கு வந்து மியூசிக் ரொம்ப பெருசாக பேசப்பட்டிருந்தது. ஸோ அதே மாதிரி அந்த ஃபோர்ஸை வந்து மேட்ச் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம், பட் அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் வந்து எனக்கு அதுவாக அதுவாக சாங் இன்னும் ப்ளே பண்ணல டிமாண்ட் சார், பண்ணிடுவாங்க ஓகே. அண்ட் சில்வா சார் என்ன நிறைய ஃபைட் பண்ண வச்சிருக்காங்க இந்த படத்துல, நானும் குதிச்சு குதிச்செல்லாம் ஃபைட் பண்ணிருக்கேன் இல்லை. அண்ட் ஆர்ட் டைரக்டர் சார் அண்ட் நமிதா, அவங்களோட ரோல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஆல்ரெடி நிறைய இதில் பார்த்துருப்பீங்க முன்னோட்டத்தில், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் யாரையுமே விடலன்னு நினைக்கிறேன், இல்லை உங்களுக்கு இன்னும் வச்சுருக்கேன் அதனால. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப தேங்க்ஸ், இந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், பிகாஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான படம் நிறைய பேருக்கு எனக்கும். அண்ட் பரணிக்கு வந்து இது ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும், அண்ட் அவங்களோட ரோல் இந்த படத்தில் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அண்ட் பரத் என் தம்பி, அவரோட ரோலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் எல்லாருக்குமே ப்ளே பண்ண எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 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 பேட்ச் இருந்துகிட்டே இருக்கும் படத்தில், அது அவங்களோட ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஸ்கோப்பான்னு கூட வச்சுக்கலாம். அண்ட் விக்ரம், நேற்று திருவள்ளூர்லேருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த ஈவெண்ட்டுக்காக தான் வந்தாங்க. கல்யாணத்துக்குள்ளே போனீங்க ஓகே, அவர் கல்யாணமாக எனக்கு தெரியாது. ஸோ அதாவது நீங்கள் அவங்கக்கிட்ட தான் கேட்டுக்கணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அலாட். படம் எல்லாருமே தியேட்டரில் பார்த்து எல்லாருமே வந்து எங்களை சப்போர்ட் பண்ணி படத்தை பெரிய ஹிட் ஆக்கணும்னு நான் மனசார கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ கணிசர் வான்சி, அண்ட் தேங்க்யூ நிக்கில் சார். காட்டு காட்டு காட்டு.